அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி வழங்கும் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் நாம் பார்க்க இருக்கிறது 27/5/2018 முதல் 28/5/2018 வரை நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகள். தமிழ்நாட்டில் முதன்முறையாக விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் நேரடி உளுந்து கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளது. எங்கெங்கே? விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் நேரடி உளுந்து கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளது. நேருவின் அரிய படங்களுடன் கூடிய நூலை பிரணாப் முகர்ஜி வெளியிட மன்மோகன் சிங் பெற்றுக்கொண்டார். இந்த நூலை எழுதியவர் ஆ. கோபண்ணா. நேருவின் அரிய படங்களுடன் கூடிய நூலை பிரணாப் முகர்ஜி வெளியிட மன்மோகன் சிங் பெற்றுக்கொண்டார். இந்த நூலை எழுதியவர் ஆ. கோபண்ணா. 2018 விவோ ஐபிஎல் கிரிக்கெட் கோப்பையை வென்ற அணி சென்னை அணி. சென்னை அணி ஏற்கனவே இரண்டு முறை வெற்றி பெற்றுள்ளது. 2010, 2011 தற்போது மூன்றாவது முறையாக 2018 விவோ ஐபிஎல் கிரிக்கெட் கோப்பையை வென்றுள்ளது. இந்த 2010 விவோ ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இரண்டாம் இடம் பிடித்த அணி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் அணி. பாகிஸ்தானின் ஐந்தாவது மாநிலமாக ஜில்ஜித் பல்திஸ்தான் அறிவிப்பு. அயர்லாந்தில் கருக்கலைப்பு செய்ய அனுமதி கிடைத்துள்ளது. இந்தியாவின் முதல் 14 வழிச்சாலையை மே 27 உபி மாநிலம் பக்பத் என்ற இடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். இந்த 14 வழிச்சாலை பார்த்தீங்கன்னா டெல்லி டு உபி மாநிலம் மீரட் வரை சுமார் 149 கிலோமீட்டர் வரை அமைக்கப்பட உள்ளது. முதல் கட்டமாக 9 கிலோமீட்டர் நீளத்துக்கு 14 வழிச்சாலை அமைக்கப்பட்டுள்ளது. வடமேற்கு ரயில்வேயின் முதல் பெண் போர்ட்டர் மஞ்சு தேவி. ஐரோப்பிய சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து கோப்பையை வென்ற அணி ஸ்பெயினின் ரியல் மேட்ரிட் அணி. 2018 உபேர் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் ஜப்பான் பெண்கள் அணி பட்டத்தை வென்றது. 2018 உபேர் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் ஜப்பான் பெண்கள் அணி பட்டத்தை வென்றது. இந்த உபேர் கோப்பை பேட்மிண்டன் போட்டி தாய்லாந்தில் நடைபெற்றது. 2018 தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் சீனா ஆண்கள் அணி பட்டத்தை வென்றது. 2018 தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் சீனா ஆண்கள் அணி பட்டத்தை வென்றது. இந்த போட்டியும் தாய்லாந்தில் நடைபெற்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக வீடியோஸ் வரணுன்னா பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.